வணக்கம். இப்ப வந்து டூ வே சுவிட்சை வச்சு ஒரு மோட்டரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு ஓவர்லோடு ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், ரெண்டு டூ வே சுவிட்ச் எடுத்திருக்கேன். இப்ப வாங்க எப்படி கண்ட்ரோல் வரீங்க, எப்படி பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். டெஸ்டிங்காக வந்து இன்புட்ல வந்து 230 வோல்ட் பவர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவுட்புட்ல வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு டூ வே சுவிட்சை வச்சு ரெண்டு இடத்துல இருந்து ஒரு மோட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து டூ வே சுவிட்சோட காமன் பாயிண்ட்ல ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன் எல்ல. அடுத்ததா வந்து நம்பர் ஒன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து சுவிட்சியோட நம்பர் ஒன்ல டூ வே சுவிட்சியோட நம்பர் ஒன்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து செகண்ட் சுவிட்சியோட நம்பர் டூல கனெக்ட் பண்ணிருங்க. நம்பர் ஒன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் சுவிட்சியோட நம்பர் டூல கனெக்ட் பண்ணிருங்க. அடுத்ததா வந்து செகண்ட் டூ வே சுவிட்சியோட டூல இருந்து எல்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து நைன்டி ஃபைவ் என்சில கனெக்ட் பண்ணிருங்க. ஓவர்லோடு 95 NC கொடுத்துட்டு 96 NC இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து 96 NC இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1 கனெக்ட் பண்ணிருங்க. அடுத்ததா வந்து கான்டாக்டருக்கு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணோம். நியூட்ரல் கான்டாக்டருக்கு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். A2 ஒரு வயர் எடுத்துட்டு வந்து பிரேக்கரோட அவுட்ல வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிருங்க. பிரேக்கரோட அவுட்ல வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த டூ வே சுவிட்சை வந்து நம்ம ரெண்டு இடத்துல வச்சுக்கிட்டு மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.